அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இஸ்லாம் கூறும் வாழ்வியல் நெறிமுறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மற்றவர் குறித்து பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை வாங்க விடாமல் தடுப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள். கோபம் கொள்ளாதீர்கள், வெறுக்காதீர்கள். வன்மம் கொண்டு தீராத பகை உணர்வுடன் நடந்து கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றொருவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வியாபாரம் பேச முற்பட வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களாய் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களாய் வாழுங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். சகோதரருக்கு அநீதி இழைக்காதீர்கள். அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற வேளையில் அவரை ஆதரவற்ற நிலையில் கைவிட்டு விடாதீர்கள். அவருக்கு துரோகம் இழைக்காதீர்கள். அவரை இழிவாக நினைக்காதீர்கள். இறையச்சம் இங்கே இருக்கின்றது என்று மூன்று முறை தம்முடைய நெஞ்சத்தை காட்டியவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தம்முடைய முஸ்லிம் சகோதரரை இழிவாக நினைப்பதே அவர் பாவி என்பதற்கு போதுமான சான்றாக அமைந்து விடுகின்றது. ஒரு முஸ்லிமின் உயிர், உடைமை, மானம் ஆகியவை பிற முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 5010 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார் என்கின்ற உண்மையையும் இந்த நபி மொழியில் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டு முஸ்லிம்களுக்கிடையிலே இரத்தபந்த உறவுகளோ குடும்ப உறவுகளோ இல்லாமல் போனாலும் அவர்களுக்கிடையே நிலை பெற்றுள்ள இறை நம்பிக்கை சார்ந்த மார்க்க அடிப்படையிலான உறவு இரத்த உறவை விட பன்மடங்கு ஆழமானது, நிலையானது, நீடித்திருப்பதாகும். இந்த வகையில்தான் முஸ்லிம்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு சகோதரர் ஆவார். எனவே அவர்கள் எந்நேரமும் தங்களுடைய சகோதரர்களின் நலனில் கருத்தை கொண்டு செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த சகோதரர்களுக்காக வேண்டி அநீதி இழைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் முற்றிலுமாக சிந்தித்து அநீதி இழைக்காமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடாது. அவர்கள் மீது தாமும் கொடுமை இழைக்கக்கூடாது. அவர்களை அக்கிரமக்காரவசம் ஒப்படைப்பதும் கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவு காட்டுகின்றது. சகோதரனை இழிவாக நினைப்பதும் பார்ப்பதும் கூட ஒரு வகையிலே சகோதரனின் உரிமையை பறிப்பதற்கு இணையானது. ஒருவர் தம்முடைய சகோதரனை ஏமாற்றியதும் இல்லை, அநீதி இழைப்பதும் இல்லை, ஆனால் அவரை இழிவாக நினைக்கின்றார், கேவலமாக பார்க்கின்றார் என்றால் அவருடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் கடை பறிந்ததால் ஆகுவதற்கு அந்த நினைப்பே அவருக்கு போதுமானதாகும். இப்படியெல்லாம் நினைப்பது அவருடைய ஆளுமையிலே கரைபடிய வைத்துவிடும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எச்சரிக்கையை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா சகோதரர்களாய் வாழ்கின்ற நிர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.